தனம் தானியம் உறவுகளுக்கு அன்பான வணக்கங்கள். இன்றைக்கி நம்ம சேனல் மருத்துவ குறிப்பு பகுதியில் தேங்காய் எண்ணெய் மசாஜ் இதை தான் நம்ம பார்க்க போகிறோம். பொதுவாகவே நம்மளுடைய சருமம் தேங்காய் எண்ணெய், நல்லெண்ணெய் இந்த மாதிரியான எண்ணெய்களை பயன்படுத்தி நம்ம மசாஜ் செய்து குளிக்கும்பொழுது கண்டிப்பாக நம்மளுடைய சருமம் அழகாகவும் இளமையாகவும் இருக்கும். அதனால தான் அந்த காலத்திலேயே நம்மளுக்கு இந்த எண்ணெய் குளியல் அப்படின்றத நம்மளுடைய முன்னோர்கள் எடுத்துகிட்டு வந்தாங்க. ஆனால் இப்போ நாம் அதெல்லாம் செய்யறதை விட்டுட்டோம். அதனுடைய விளைவுகள் தான் இப்போ இந்த க்ரீம்களை ட்ரை ஆகாமல், ஸ்கின் ட்ரை ஆகாமல் இருக்கிறதுக்கு க்ரீமு, வெளியில் பனியால் சருமம் வறண்டு போகாமல் இருக்கிறதுக்கு க்ரீமு, இந்த மாதிரிலாம் பயன்படுத்துகிறோம். இதெல்லாம் நம்ம பயன்படுத்தாமல் தினமுமே ஒரு குறிப்பிட்ட அளவு தேங்காய் எண்ணெயை நம்மளுடைய சருமத்தில் நாம் தேய்ச்சோம்னா கண்டிப்பாக நம்மளுடைய சருமம் எப்போதுமே இளமையாக இருக்கும். இன்றைக்கி அந்த தேங்காய் எண்ணெயை பற்றி தான் நான் இப்போ சொல்ல போகிறேன். அதாவது தேங்காய் எண்ணெய் வந்து சமையலில் மட்டும் இல்லாமல் சரும பராமரிப்பிற்கும் ரொம்பவே உதவியாக இருக்குது. மற்ற எண்ணெய்களை விட இந்த தேங்காய் எண்ணெயில் ஆன்டிபாக்டீரியல் மற்றும் பூஞ்சை எதிர்ப்பு பண்புகள் ரொம்பவே அதிகம். இதை கொண்டு சருமத்தை பராமரிக்க ஏராளமான நன்மைகள் கண்டிப்பாக கிடைக்கும். தேங்காய் எண்ணெய் சருமத்திற்கு ஏற்ற மிகவும் சிறப்பான ஓர் அழகு பராமரிப்பு பொருள் அப்படின்னே சொல்லலாம். இதற்கு காரணம் அதில் இருக்கிற சத்துக்கள் தான். முக்கியமாக ஒருவர் தினமும் இரவில் படுக்கும் முன் தேங்காய் எண்ணெயால் சருமத்தை மசாஜ் செய்தால் பல்வேறு சரும பிரச்சனைகளை கண்டிப்பாக தடுக்கலாம். தேங்காய் எண்ணெயில் உள்ள சாச்சுரேட்டட் கொழுப்புகள் சருமத்தில் அடியில் தங்கி சருமத்தை மென்மையாகவும் வறட்சி இல்லாமலும் பாதுகாக்கும். பொலிவான சருமம் வேணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அன்றாடம் தேங்காய் எண்ணெயை சருமத்தில் தடவி மசாஜ் செய்யணும். தினமும் இரவில் படுக்கும் முன் தேங்காய் எண்ணெயை சருமத்தில் தடவ வறட்சி தடுக்கப்பட்டு ஈரப்பசை தக்க வைக்கப்படும். நம்மளுடைய சரும வறட்சி தான் நம்மளுடைய சருமம் கெட்டு போகிறதுக்கு காரணம். இரவில் படுக்கும் முன் பஞ்சினால் சிறிது தேங்காய் எண்ணெயை தொட்டு உதடு, கண்கள் மற்றும் தேவையான இடத்துல, அதாவது கை, கால்கள், பாதங்கள் இந்த மாதிரி தடவிட்டு அதுக்கப்புறமா தூங்கிடலாம். அப்படி இல்லைனாலும் தொடச்சிட்டு அப்புறமாவும் நம்ம தூங்கலாம். இது வந்து நம்மளுடைய சருமம் என்றைக்குமே புது பொலிவோடு இருக்கிறதுக்கு உதவும். அதே மாதிரி மேக்கப் போடுறவங்களாக இருந்தாலும் தேங்காய் எண்ணெயை முதலில் தடவிட்டு மேக்கப்பை கலைக்கிறது ரொம்பவே நல்லது. தேங்காய் எண்ணெயில் இருக்கிற ஆன்டிபாக்டீரியல் பண்புகள் முகப்பருக்களை கட்டுப்படுத்த உதவுது. இதில் உள்ள ஃபேட்டி அமிலங்கள் பருக்களை உண்டாக்கும் பாக்டீரியாக்களை அழிக்கும் மற்றும் எண்ணெய் பசை உற்பத்தியை அதிகரிக்காமல் தடுக்கவும் இந்த தேங்காய் எண்ணெய் உதவுது. தேங்காய் எண்ணெயை சருமத்திற்கு தடவி வந்தால் சருமத்தில் நோய் தொற்றுகள் ஏற்படுவதை கண்டிப்பாக தடுக்கலாம். கால்களில் உள்ள முடியை நீக்கும் முன் தேங்காய் எண்ணெய் சருமத்தில் தடவிக்கொண்டு ஷேவிங் செய்தால் ஷேவ் செய்த இடம் மென்மையாக இருப்பதோடு முடியும் எளிதில் வெளிவரும். அதே போல் தினமும் தேங்காய் எண்ணெயை கொண்டு சருமத்தை மசாஜ் செய்து வந்தால் சருமத்தில் சுருக்கங்கள் ஏற்படுவது 98% வரை குறைக்கும். முதுமை தோற்றம் தள்ளி போடப்படும் அப்படின்றது தான் உண்மை. இன்றைக்கி இந்த தேங்காய் எண்ணெயோட சிறப்புகள், இதனுடைய பயன்கள் என்ன அப்படின்றத நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்க. தினமும் இனிமேல் நீங்களும் இந்த தேங்காய் எண்ணெயை சருமத்திற்கு பயன்படுத்துவீங்க அப்படின்னு நினைக்கிறேன். இந்த தேங்காய் எண்ணெய் சருமத்திற்கு மட்டுமல்ல சமையலுக்கும் இதை பயன்படுத்தினால் இன்றைக்கி இந்த தகவல் உங்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். தவறாமல் உங்களுடைய கருத்துக்களை எங்களுக்கு தெரியப்படுத்துங்க. இதே போல் வேறு ஒரு புதிய பதிவுடன் சந்திக்கும் வரை வணக்கம்.